அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு சிவன் சொத்து. மொதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனை அமுத்திடுங்க. வாங்க கதைக்குள்ளே போவோம். செய்த பாவங்களுக்கு கூட புண்ணியம் தேடிக்கொள்ள வழிகள் பல உண்டு. ஆனால் என்ன செய்தும் தீராத பாவம் ஒன்று உண்டென்றால் அது சிவன் சொத்து. கோயில் சொத்து தேடியவனையும் அவன் குலத்தையும் நாசம் செய்துவிடும். படைத்த இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அவனுக்குரிய பொருட்களை களவாடினால் இறைவனின் கடும் சாபத்துக்கு ஆளாக நேரிடும். ஒரு முறை யமதர்மன் தனது தூதர்களை அழைத்து, இன்ன இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் குறிப்பிட்ட இந்த மனிதனின் இறுதி கணம் என்று முடியப் போகிறது, நீங்கள் சென்று அவனை அழைத்து வாருங்கள். ஆனால் இம்முறை உங்களை நான் சோதிக்கப் போகிறேன். நீங்கள் செல்லும் இடத்தில் ஒரே மாதிரி இரண்டு பேர் இருப்பார்கள். இதில் ஒருவன் கலியுகம் போற்றவும் மற்றொருவன் கலியுகம் தூற்றவும் வாழ்ந்து கொண்டிருப்பான். எனக்கு கெடுதல் புரிபவனின் உயிர்தான் தேவை என்றார். தூதர்களும் பூலோகம் வந்து யமதர்மன் சொன்ன இருவரையும் கண்காணித்தார்கள். ஒருவன் தினமும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டு ஆலய பணிகளில் ஈடுபட்டு பக்தியுடன் இருந்தான். மற்றொருவன் கள்ளம் கபடு திருடு பொய் பித்தலாட்டம் என்று இருக்கும் அத்தனை தீய வழிகளையும் தன் குணமாக்கி வாழ்ந்து வந்தான். அவனது தோற்றமும் வாழும் முறைகளும் அருகில் இருந்த மக்களை வெறுப்படைய செய்தன. தூதர்கள் இருவரது நடவடிக்கைகளை கண்காணித்து குறிப்பிட்ட நேரம் வந்ததும் சிவாலயத்திற்குள் பணியில் இருந்தவனை பாசக்கயிறு போட்டு இழுத்து சொர்க்கவாசல் வழியை தவிர்த்து நரகத்திற்குள் இழுத்துச் சென்றனர். அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த யமதர்மன், என்ன செய்கிறீர்கள் தூதர்களே? நல்லவனை மாற்றி அழைத்து வந்ததோடு அவனை நரகலோகத்திற்கு பிரவேசிக்க செய்துவிட்டீர்களே என்று கோபம் கொண்டார். இல்லை யமதர்மரே, இவன் சிவாலயங்களில் சேவை செய்வதாக சொல்லி அங்கிருக்கும் பொருட்களை யாரும் அறியாமல் களவாடி சமூகத்தில் நல்ல முறையில் நல்ல பெயர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கேட்பவர்களுக்கு உதவி செய்தாலும் இறைவனுக்குரியதை எடுத்து அனுபவித்து அதையே உதவி என்று பொய்முகம் காட்டி மக்களை ஏமாற்றி இறைவனையும் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டிருக்கிறான். இன்னொருவன் மக்களிடம் கொள்ளையடிக்கிறான். அவனுக்கு தான் செய்வது தவறு என்று தெரியவில்லை. ஆனால் இவனுக்கு நன்மை தீமை என அனைத்தும் தெரியும். இருந்தும் இவன் படைத்த இறைவனிடமே ஆட்டுத்தோல் போர்த்திய புலியாய் நல்லவனாய் நடித்து நாடகமாடி கொண்டிருக்கிறான். அதனால் தான் இவனை அழைத்து வந்தோம். இவனுடைய குடும்பத்தினரும் இவனது வம்சமும் இனி நல்லதை நினைத்து கூட பார்க்க முடியாது. வாழ்க்கையில் கவலையும் அச்சமும் தரித்திரமும் சூழவே அவர்கள் இறுதி காலம் வரை கழிக்க வேண்டும். மரணத்தை கூட அகால மரணமாகத்தான் பெற முடியும் என்றனர். புன்னகைத்த யமதர்மன், என்னுடைய தூதர்கள் எப்போதும் தர்ம வழியிலேயே செல்வார்கள் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்றார். அதனால்தான் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்கிறோம்.